வணக்கம், நான் உங்கள் அப்பாஸ். இன்னும் நம்ம பார்க்க போகிறது ஒரு படத்தோடைய ரிவ்யூ தான். என்ன படம்னு பார்த்தீங்கன்னா பிரின்ஸ். பிரின்ஸ் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சிவகார்த்திகேயன் நடித்து வெளிவந்த படத்தோடைய இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளிவந்துச்சு. சூப்பராகவே போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து வேறு ஒரு எந்த படமும் வரல தீபாவளிக்கு. இது ரெண்டு படம் தான் வந்துச்சு. நேற்று வந்து நம்ம கார்த்தி படத்தை வந்து போட்டோம். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் படம் வந்து ரெண்டு படம் தான் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு தமிழில். அதனால் வந்து இந்த ரெண்டு படத்தை தான் நம்ம ரிவ்யூ பண்ணி ஆகணும். அதனால் இப்போ வந்து பிரின்ஸ் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. நான் உங்கள் நண்பன் அப்பாஸ். வாங்க நம்ம இப்போ ரிவ்யூக்குள்ள போகலாம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபன் காமெடியான படம். சிவகார்த்திகேயனாலே சி சென்டர்லலாம் செம காமெடியாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இதுவும் வந்து அதுக்கான ஒரு ஒர்த்தபுல்லான படமாக தான் இருக்குது. ஏன்னா வச்சுங்களேன், அது ஒரு ஒன்லி ஃபார் காமெடியை நம்பி தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லணும். சூப்பரான ஒரு காமெடி தான். காமெடி வந்து ஒரு நார்மலான ஒரு காமெடி இல்லாமல் ஒரு ஃபன்னாக ஒரு என்ன சொல்கிறது யோசித்து நல்லாவே டைலாக்லாம் எழுதியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. அனுதீப் தான் இந்த படத்துடைய டேரக்டர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து தமன் தான் பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் நல்லாயிருக்கு, ரெண்டு பாட்டு சூப்பராக இருக்குது. மற்றபடி வந்து காஸ்ட்டுக்கு வந்து ஹீரோனியாக வந்து மீரா ரோயா புஷ்னு சொல்லிட்டு ஒருத்தங்க பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஃபாரினர்ஸ் தான், வந்து தமிழ்காரங்க இந்தியா கிடையாது, வெளிநாட்டுக்காரங்களே கொண்டு வந்து பண்ண வச்சுருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. என்ன ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஒன்றுமே இல்லை, அதான் பிரச்சனையே. அந்த படத்துடைய பிரச்சனையே அதுதான், ஸ்டோரி கிடையாது. என்னன்னா வெளிநாட்டு பொண்ணு வந்து இவர் லவ் பண்ணுறாரு. அவங்க வந்து இந்த ஊரில் வந்து அவர் டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. இவர் வந்து அந்த ஸ்கூலில் ஒரு டீச்சராக இருக்கிறாரு, நம்ம சிவகார்த்திகேயன் சார். அந்த டீச்சராக இருக்கும்போது பசங்களுக்கெல்லாம் நார்மலாக ஸ்ட்ரிக்டான ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஒரு வாத்தியாராக இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஃபன்னான ஒரு வாத்தியாராக இருக்கிறாரு. அது வந்து இவங்க அப்பா வந்து பெரிய இந்த ஊரில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறதுனால இவர் வந்து யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க. இன்னொன்று வந்து இவங்களுடைய அப்பாவாக நடிச்சிருக்கிறது வந்து நம்ம சத்யராஜ் சார் தான் நடிச்சிருக்கிறாரு. அவரும் வந்து பயங்கரமான ஒரு ஃபன் காமெடியாக பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் ஒன்று பெரிய ஒரு ப்ளஸ்ன்னு ஆனால் டைலாக் தான் இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும். சிவகார்த்திகேயன் வந்து நார்மலாகவே காமெடினாலே பூந்து விளையாடுவார். அதே மாதிரி வந்து காமெடிக்கு இன்னொருத்தர் வந்து நம்ம வில்லன் வந்து சேர்ந்துருக்கிறாரு, ஆனந்தராஜ் சாரும் சேர்ந்துருக்கிறாரு. ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் மாதிரி வராரு. சூப்பராகவே பண்ணியிருக்கிறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து அந்த காமெடி வந்து அந்த டைமிங் காமெடி வந்து சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லாவே இருக்குது, செம சிரிப்பு வருது. ஆனால் ட்ரைலரில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காமெடி தான். ப்ளஸ் வந்து சத்யராஜ் சார் வந்து ஆப்போசிட் காமெடி, நம்ம இந்த வார்த்தையை தான் சொல்லுவாருன்னு யோசிக்கும் போது அவர் ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு காமெடி, பயங்கர ஒரு ஹியூமராக நல்லா வந்து மனசை விட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி. ஒரு தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது அந்த டைமில் மட்டும்தான் சிரிக்க முடியும், வெளியே வந்து நீங்கள் சொல்லி சிரிக்க முடியாது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு காமெடி தான் இது. ஏன்னா வந்து படத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தோடனே இந்த காமெடியெல்லாம் வந்து நம்ம மறந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு காமெடி. அதனால தான் இந்த படம் வந்து ஜெயிக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு வச்சிங்களா, காமெடி வந்து நம்ம அப்புறமேட்டாகவும் சொல்லி சிரிக்கிற மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களை கலாச்சி இது பண்ணுற மாதிரி இருந்தால் தான் காமெடி வந்து நிற்கும். இதுக்கு முன்னாடி டான் படம் நடிச்சிருந்தார், அதில் வந்து காமெடி வந்து பயங்கர வைரலாக போயிட்டு இருந்தது. ஏன்னா வந்து அந்த காமெடி வந்து சில வார்த்தைகள் வந்து புரியாத புதுசாக போட்டு நல்ல ஒரு மக்களுக்கு வந்து ரீச் ஆச்சு. இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு காமெடியும் இல்லை. ஆனால் காமெடி வந்து உள்ள படத்தில் போய் பார்க்கும்போது நீங்கள் பயங்கரமாக சிரிப்பீங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் இந்த வெளியே வந்தால் வந்து அந்த காமெடி வந்து உங்களுக்கு மறந்து போயிடும். ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க காமெடி வச்சு எழுதியிருக்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்ல ஒர்க் அவுட்டு, நல்ல வந்து ஒரு டீம் ஒர்க்கு தான் சொல்லணும். ஏன்னா சூப்பராக ஒர்க் அவுட்டாக இருக்குது, நல்லா செம ஜாலியாக பார்க்கலாம். படம் பார்க்கும்போது ஃபேமிலியோடு போய் பார்க்கும்போது செம ஃபுல்லாக செம ஃபன்னாக இருக்கும், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட்டு என்னன்னா சமுதாயத்துக்கோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு 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 லைஃபுக்கோ எதுவுமே இல்லை இந்த படத்தில். என்ன சும்மா போய் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு பைப்பை அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஃபன்னாக ஜாலியாக சந்தோஷமாக பார்த்துட்டு சந்தோஷமாக வெளியே வரலாம். அந்த ஒரு கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து படத்தை எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா வந்து மற்றபடி வந்து எதனாச்சும் சொல்லணும், எதனா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் படத்தை எடுக்கல. ஏன்னா ஒரு தீபாவளிக்கு சும்மா ஜாலியாக ஒரு படம் எடுப்போம் அப்படின்ற மாதிரி எடுத்து ஜாலியாக விட்டுருக்குறாங்க. அந்த படமும் ஜாலியாகவே இருக்குது, அதில் வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது, ஜாலியாக ஃபன்னாகவே எடுத்துருக்குறாங்க, சூப்பராகவே இருக்குது. ஆனால் படத்தை பார்க்கும்போது ஃபுல்லி என்ஜாய் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்தால் தான் உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால தான் படம் வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. பட் இந்த என்னை பொறுத்த வரைக்கும் படம் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா படம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட் வருதான்றது தான் முக்கியம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறாங்க. அந்த வகையில் இவங்க வந்து படத்தை பார்க்கும்போது நீங்கள் ஃபுல் என்ஜாய் பண்ணுவீங்க கன்ஃபார்மாக. அதனால் 100% கன்ஃபார்மாக சொல்ல முடியும். என்னால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய மியூசிக்கு சூப்பராகவே இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து ஆஸ் யூஷுவல் சூப்பராகவே நடிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து காமெடி வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும்.
அந்த பேஸ் பண்ணி தான், ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸு சின்ன பசங்களுக்கு காமெடி தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தேவைப்படுன்றதுனால ஜாலியாக ஃபன்னாக கொடுத்துருக்குறாரு, நல்லாவே இருக்குது. அவருக்கு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க, அது வந்து அவ்வளோவா வந்து கிளிக் ஆகலை. பட் வந்து அவருக்கு ஹீரோனியாக இருக்கிறவங்க வந்து ஃபாரினர்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. என்ன அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சரை வந்து லவ் பண்ணுறாரு, பட் டீச்சரு இவரும் டீச்சராகவே இருக்கிறாரு, லவ் பண்ணுறாரு. ஆனால் என்னென்னா இவங்க அப்பாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, சொந்தத்திலே கல்யாணம் பண்ணக்கூடாது, லவ் மேரேஜ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும், அதுவும் இல்லாத வேறு ஜாதி பையனாக கல்யாணம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கை வச்சிருக்கிறாரு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது, சத்யராஜ் சாருக்கு. அவங்க பொண்ணு வந்து மாமா பையனே கல்யாணம் பண்ணிப்பாங்க லவ் பண்ணி, அது வந்து இவருக்கு பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி என் பையனும் அந்த மாதிரி வந்துடக்கூடாது, வேறு ஜாதி பொண்ணை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் சொல்லி அவரை வளர்ப்பார் சிவகார்த்திகேயன். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், வேறு ஜாதினா வேறு நாடே நான் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லவ் பண்ணுவார். அவங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ரெண்டு பேரும் நல்லாவே போயிட்டுருக்கோம் லவ். கடைசியில் என்னன்னா, அவங்க பிரிட்டிஷ்காரங்க தான் வந்து நம்ம நாட்டை வந்து இந்த மாதிரிலாம் நாசம் பண்ணாங்க, இந்த மாதிரிலாம் பிடிச்சி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் அவர் வந்து சத்யராஜ் சார் வந்து அந்த பொண்ணை வந்து வெறுத்துருவார். உடனே அதை வச்சு இவங்க என்ன பண்ணாங்க, ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இவரை வந்து வெளியே அனுப்பிடுவாங்க, ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஊரை விட்டு வெளியே அனுப்பிட்ட பிறகு இந்த பொண்ணு மறுபடியும் சேர்ந்துச்சா சேரலையான்றது தான் கிளைமேக்ஸாக வச்சுருக்கிறாங்க. சூப்பராக ஜாலியாக போயிட்டுருக்குது, ஃபன்னாக தான் இருக்குது. கண்டிப்பாக போய் எல்லோரும் ஆடியன்ஸோட ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். என்ன ஒரு டபுள் மீனிங் டைலாக்லாம் எதுவுமே கிடையாது, வல்கரான எந்த ஒரு ஸ்க்ரீன் சீனும் கிடையாது. சூப்பராகவே ஃபன்னாக ஜாலியாக ஒரு காமனான ஒரு டீசெண்டான ஒரு படமாகவே இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து சூப்பராகவே பிடிக்கும்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் படத்தை போய் பாருங்கள். ஏன்னா வந்து சூப்பராகவே இருக்குது, ஜாலியாக இருக்குது. கார்த்தி படம் வந்து அந்தளவுக்கு ஜாலியாக இருக்குமானா, இல்லை. ஏன்னா அதில் காமெடி ஆளுங்களே கிடையாது, அவர் மட்டும்தான் அந்த படத்துடைய கதையை தூக்கிட்டு போகிறாரு. ஆனால் அது வந்து அந்த மாதிரி ஒரு பேஸ் படம், இது வந்து காமெடியான ஒரு படம், சூப்பராகவே இருக்குது. ஏன்னா வேறு எந்த படமும் இவ இல்லைன்றதுனால இந்த படம் கண்டிப்பாக ஓடும், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு ஸ்கை ஷோ டைமுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நானும் உங்கள் நண்பன் அப்பாஸ், வணக்கம்.